இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 72 மணி நேரத்துக்குள்ளேயே நிறைய பேஷண்ட் இதை வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஐயோ இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வலியால, ஐயோ இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு சில பகுதிகளில் மட்டும், குறிப்பாக இந்த முகத்தில் இந்த ஏரியாவில் இல்லை இந்த ஏரியாவில் உடம்புல வந்து ஒரு சைடு மட்டுமே, பின்னாடியிலேருந்து முன்னாடி வரைக்கும் அந்த மிட்லைனை க்ராஸ் பண்ணாது, இந்த இடங்களில் கொப்பளங்கள் வரும். அந்த கொப்பளங்கள் உடஞ்சி அப்படியே ஒரு தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கருப்பாக ஸ்காராக மாறிடும். அந்த இடத்துல எரிச்சல், வலி இந்த மாதிரி உணர்வுகள் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த நோயாளிகள் வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. இது எதனால் வருது, இது எந்த கிருமிகள்னால் வருது, இதுக்கு என்ன சிகிச்சை முறைகள், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த அறிகுறிகள் எல்லாமே ஹெர்பஸ் ஜாஸ்டர் அப்படின்ற ஒரு வைரஸ் கிருமினால் வருது. இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நிறைய பேர்த்துக்கு அம்மை நோய் வந்திருக்கும், சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சின்ன அம்மை நோய் அம்மையில் நிறைய இருக்குது, பொண்ணுக்கு விங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மணல்வாரி அம்மை, அந்த மாதிரி நிறைய அம்மை இருக்குது. இது குறிப்பாக சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற சின்ன அம்மையிலேருந்து வர்றது தான் இந்த நோய். சிறு வயசில் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த கிருமி வந்து நம்மளோட சென்சரி கேங்க்லியான்ற ஒரு பார்ட் நம்ம உடம்புல உண்டு, அதில் அப்படியே தங்கிடும், லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எந்த அறிகுறிகளுமே அதுக்கப்புறம் காஸ் பண்ணாது. ஆனால் ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைய ஆரம்பிக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன், அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து ஹெர்பஸ் ஜாஸ்டர் ஷிங்கெல்ஸ் அப்படின்ற அக்கி நோயாக வெளிப்படுது. இந்த இன்ஃபெக்ஷன் 50 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வர்றதில்லை, அது சின்ன வயசுலேயே 15 வயசுக்குள்ளேயே நம்ம உடம்புல அந்த கிருமி வந்து தங்கிடும். இது வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறனால தான் ரீஇன்ஃபெக்ஷனாக வருது, ரெக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் நிறைய பேர்த்துக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும். அதை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரிசெல்லா ஜாஸ்டர் அப்படின்ற வைரஸ் கிருமி. இது வந்து நம்மளோட சென்சரி கேங்க்லியாவில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் போது நிறைய பேர்த்துக்கு சர்க்கரை நோய், அப்புறம் கேன்சர் அதெல்லாம் இருக்கிற நோயாளிகளுக்கு எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ அவங்களுக்கு ஷிங்கிள்ஸ் அப்படின்ற ஹெர்பஸ் ஜாஸ்டர் அக்கி அப்படின்ற வியாதியாக வெளிப்படுது. இந்த வியாதி வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு கேரக்டர் உண்டு. சென்சரி கேங்க்லியாவில் வந்து அது தங்கிரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சென்சரி கேங்க்லியா எந்த ஏரியாவை சப்ளை பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா V1, V2, V3 சொல்லுவோம். இந்த V1 தான் ரொம்ப காமனாக நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த சென்சரி கேங்க்லியாவிலேருந்து கொப்பளங்கள் வரும், அதுக்கப்புறம் அது வந்து உடஞ்சி கருப்பாக மாறும், அப்புறம் அந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிக்கும். இதில் 2-3 ஃபேஸ் உண்டு, ப்ரீ எரப்டிவ் ஃபேஸ், எரப்டிவ் ஃபேஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியா ஃபேஸ், இப்படி 3 பிரிப்போம். ஃபஸ்ட்டு ப்ரீ எரப்டிவ் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு எரிச்சல் வலி உணர்வு வரும். இது வந்து எந்த இடத்துல அந்த அக்கி வரப்போதோ அந்த இடத்துல ஒரு எரிச்சல் உணர்வு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொப்புளுக்கு மேலே, நிப்பிள் ஏரியாவுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு பேண்டு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே மெல்ல மெல்ல அந்த கொப்பளங்கள் வரும். இந்த ப்ரீ எரப்டிவ் ஃபேஸில் வந்து உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு பெயின் தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இடது பக்க மார்பகத்தில் வரும்போது ஐயோ இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு பயந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் வரும்போது கால் பிளாடர் பித்தப்பை பிரச்சனையோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே தொப்புளை சுற்றி வரும்போது அப்பண்டிக்ஸாக இருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப செய்கிறாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்கின்ல கலர் சேஞ்ச் வருதா, அரிப்பு வருதா அப்படின்னு பார்க்கணும். அரிப்புகள் இருக்கும்போது அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அரிப்புகள் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வாரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அந்த கொப்பளங்கள் புதுசாக திரும்பி வரும், இருக்கிற கொப்பளங்கள் உடையும், அப்புறம் கருப்பாக மாறும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் வரைக்குமே நீடிக்கலாம். அதுக்கப்புறம் வலினால் ரொம்ப துடிப்பாங்க. இந்த வலி வந்து 1 மாதத்துக்கு மேலே, அதாவது அந்த அக்கிலாம் வந்து காஞ்சு பத்தா மாதிரி கொட்டிடும், அதுக்கப்புறமும் அந்த வலியை உணர்வாங்க. இதை தான் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியான்னு சொல்கிறோம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ரொம்ப பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே துடிப்பாங்க, அப்படியே அந்த இடத்துல துணி மோடினா கூட அப்படியே ஒரு எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிரச்சனை ஆரம்பித்து 72 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஆன்டி வைரல் ட்ரக்கு ஆரம்பிச்சிடணும். ப்ளஸ் வந்து ஸ்டீராய்டுன்ற டேப்லெட்ஸ் வந்து 1-2 வாரத்துக்கு கொடுப்போம், அப்படியே டேப்பரிங் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும், அந்த வலியோட தாக்கமும் குறைவாக இருக்கும்.
நிறைய பேஷண்ட் இதை வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க, ஐயோ இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வழியால் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னால மேக்ஸிமம் 3 to 6 months தான். என்கிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 1 மாதத்துலேயே நல்லாவே சரியாயிடுறாங்க. ஏன்னா நியூரோபதிக் ட்ரக்ஸ் அந்த அளவுக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதை நினச்சி யாரும் கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு வைரஸ் கிருமினால் வர்றது தான். இதை தடுக்கிறதுக்கு வேக்சின்ஸும் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.